ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய சனி மகா பிரதோஷ வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த நாளில் இந்த திதியில் மட்டும்தான் வழிபாடு பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு செகண்டுமே பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கலாம், இல்லை மனதுக்குள்ளேயே தியானித்து கொண்டே இருக்கலாம். அதிலும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு திங்கட்கிழமை, சனிக்கிழமை, பிரதோஷ தினம், சிவராத்திரி இப்படிங்கிற சிறப்பான நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதீத நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி முன்னோர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்காங்க. அதனால் அனுதினமும் சிவபெருமானை ஒவ்வொரு நிமிடமுமே நம்ம நினச்சிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதும் சிறப்பு தான். அவருக்கே உரிய விசேஷ தினங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த நாளில் நம்ம சிறிதளவு பூஜை செய்தால் கூட பெருமளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மாதத்தில் இரண்டு முறை, தேய்பிறை பிரதோஷம், தேய்பிறை சிவராத்திரி, வளர்பிறை பிரதோஷம், வளர்பிறை சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வரும். இப்போ வரக்கூடியது தேய்பிறை பிரதோஷம், அதுவும் சனிக்கிழமையில் வர்றதுனால மகா பிரதோஷமாக கருதப்படுது. அதுவும் இன்றைய தினம் வந்து நமக்கு நடக்குது. 6/4/2024 இந்த ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி சனிக்கிழமை என்று நமக்கு வர இருக்குது. இன்று மாலை நம்ம சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை நம்மால் இயன்ற அபிஷேக பொருட்களையோ அலங்காரத்துக்கான பொருட்களையோ கொடுத்து வழிபாடு செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதோஷ நாளில் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை போய் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. சிவாலயங்களுக்கு செல்லும் போதும் சரி, இல்லை மற்ற ஆலயங்களுக்கு செல்லும் போதும் சரி, அங்கே கூடி இருக்க கூட்டத்தில் தங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசாமல் அந்தந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களையோ இல்லை உங்களுடைய பிரார்த்தனைகளையோ அமைதியான முறையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு தேவாரம், திருவாசகம் அப்படிங்கிற மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாட்டி கூட ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாத நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி லிகித ஜபம் மாதிரி ஒரு நோட்டு போட்டு நீங்கள் அதை எழுதிட்டும் வரலாம். இந்த நேரத்தில் நீங்கள் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் அன்றைய தினம் கோவிலில் சென்று உங்களுக்கு அபிஷேக பொருட்களோ அல்லது இன்றைய தினம் வில்வ இலையை சிவபெருமானுக்கு ஒரே ஒரு இலை வைத்தால் கூட இன்றைக்கி கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அதை மட்டுமாவது நம்ம கொடுக்கலாம். முறை தினம் நந்தியம் பெருமானையும் சேர்த்து வணங்க வேண்டும். அவருக்கு மிகவும் எளிமையான வழிபாடு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது. ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதாவது தான தர்மம்னா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யாமல் அதை வேண்டி அதுக்காக அந்த பொருள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த ஒரு வேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களை தேடி சென்று அவங்களுக்கு இன்றைய தினம் அன்னதானம் செய்வது வந்து மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து கிழமைகளிலும் பிரதோஷ தினம் வந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த பிரதோஷ வழிபாட்டினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வம் வளரும், நோய்கள் வந்து அகலும், கடன் தொல்லை குறையும், மனக்கவலை, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூட முடியாத மனக்கவலையாக இருக்கலாம், அதெல்லாம் நிச்சயமாக நீங்கும். வறுமை நிலை மாறும். யாரெல்லாம் ரொம்ப வறுமையான நிலையில் இருக்கோங்க, எங்ககிட்ட காசு பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்றைய தினம் பிரதோஷத்தனைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த சிவ வழிபாட்டில் பயன்படுத்திய அந்த வில்வமோ இல்லை அந்த சிவபெருமான் மேலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பூக்களையோ கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் நீங்கள் வைப்பதோ இல்லை வைக்கிறதோ உங்களுடைய பர்சில் அந்த பூக்களையோ வில்வ இலைகளையோ வைப்பதால் உங்களுக்கு வந்து வறுமை நிலை அப்படிங்கிறது மாதிரி செல்வ செழிப்பு நிச்சயமாக உருவாகும். இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்னது, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அடுத்தது மரண வேதனை. யாராச்சும் உடம்பு வலி அண்ட் பெரிய நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கூட இந்த வழிபாட்டில் கலந்துட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்கறது, பிரசாதத்தை கொண்டு போய் தர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தனைக்கு சிவ வழிபாட்டையும் நந்தியம்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறுவோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.